ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க தான் எங்கள் வீட்டு சுண்டக்காய் செடி. இன்றைக்கி வந்து சுண்டக்காய் வச்சு தான் வந்து நம்ம கார குழம்பு செய்ய போகிறோம். இதை ஃபஸ்ட்டு பறித்து எடுத்துக்கலாம். நிறையவே காய் இருக்குது. நம்ம வந்து இளம் பச்சையாக இருக்கிற அந்த பிஞ்சு காய்களை மட்டும் பறிச்சுக்கலாம். முத்தின காய்களை வச்சு நம்ம வத்தல் போட்டுக்கலாம். அது வந்து குழம்புக்கு சேர்க்க முடியாது, சாப்பிடும்போது தோல் தனியாக ஒதுங்கும். ஸோ இந்த பிஞ்சு காய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தோல் வந்து நம்ம கடிச்சு சாப்பிட்றலாம், அப்படியே சாப்பிட்றலாம். இந்த சுண்டைக்காயில் வந்து இரும்பு சத்து, கால்சியம், பாஸ்பரஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சத்துக்கள் இருக்குது. இதில் வந்து வயிற்றில் உள்ள பூச்சிலாம் வந்து அழிச்சிரும். குழந்தைங்களுக்கு எப்படியாவது கொடுத்துருங்க, கஷ்டப்படுத்தி. சாப்பிட மாட்டாங்க தான், ஆனால் கொஞ்சம் எதையாவது சொல்லி சாப்பிட வச்சிடணும். ஜுரம் வராது இது சாப்பிட்டாலே. அலர்ஜி, அரிப்பு, இதனால் வந்து ஸ்கின் டிசீஸ்லாம் வரும் இல்லையா, அது கூட வராது. அப்படி வந்திருந்தாலும் சரியாயிடும். இந்த வத்தல் சாப்பிட்டோம் அப்படின்னா சளி, இருமல், அப்புறம் ஆஸ்துமா பிரச்சனை இதெல்லாம் கூட சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கடக்நாத்தில் பார்த்தோம், சளி, இருமல், ஆஸ்துமாவுக்குலாம் வந்து கடக்நாத் சூப் குடிக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி சுண்டக்காய் குழம்பு சாப்பிட்டோம் அப்படின்னாலும், இல்லை வத்தல் சாப்பிட்டோம் அப்படின்னாலும் இந்த சளி, இருமல், ஆஸ்துமா பிரச்சனை இருக்காது, செரிமான பிரச்சனை இருக்காது மெயினாக அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து உடம்பை வந்து புதுமைப்படுத்திக்கும். நம்ம ஃபோன்லாம் அடிக்கடி நம்ம வந்து அப்டேட் கேட்குது, நம்ம அப்டேட் கொடுக்க போகிறோம், அப்டேட் கொடுத்துருக்கேன் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா. நம்ம உடம்பு எவ்வளோ முக்கியம், ஸோ அதையும் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா சுண்டக்காய் வத்தல் சாப்பிட்டு தான் ஆகணும். இல்லை சுண்டக்காய், பச்சை சுண்டக்காய் சாப்பிட்டு தான் ஆகணும். சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் நிறைய கொடுங்க. சுகர் பேஷண்ட் வந்து பாகற்காய், இந்த மாதிரி சுண்டக்காய், இது மாதிரி கசப்புத்தன்மை உள்ள காய்கள் நிறைய அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ கொடுங்க, சமைச்சு கொடுங்க. இது வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு, ஒரு 200லேருந்து ஒரு 250 கிராம் இருந்தால் நமக்கு போதும். அதுக்கு மேலே சே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு கொடுங்க. ரொம்ப காய வச்சு சமைச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து டேஸ்ட் இல்லாமல் போயிடும். ஸோ ஃப்ரெஷ்ஷாக நமக்கு செடி இருந்ததுன்னா பறித்து சாப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா கடையில் வாங்கினா கூட ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து உடனே செஞ்சுருங்க, காய விட்டுறாமல். காஞ்சிருச்சு அப்படின்னா அதை வத்தலுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இது போகிறோம், ஸோ நான் வந்து பறிச்சிட்டேன். நான் போயிட்டு இதை அலசிட்டு எப்படி கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். காம்போடு அரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. தனித்தனியாக பறிச்சுட்டு அரிஞ்சோம் அப்படின்னா கஷ்டம். பாருங்கள், இது தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். சுண்டைக்காயை வந்து நான் காம்போடு கட் பண்ணியிருக்கேன் எப்படின்னு பாருங்கள். அந்த பாருங்கள், நான் பறிக்கலை, தனித்தனியாக பறிக்கலை, காம்போடையே அப்படியே வந்து நான் நுனியை வந்து அருவாமனையில் அரிஞ்சிக்கிட்டேன். இப்படி அரிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பறிச்சுட்டு அலசி அப்படியே யூஸ் பண்ணிடலாம். தனித்தனியாக பிரித்து நம்ம அரிஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே டைம் ஆகும். இது மாதிரி காம்போடு அறியும் போது டைம் குறைச்சாகும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு அந்த குழம்பு வச்சிடலாம் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப ஈஸியாக வச்சிடலாம் அந்த குழம்பு. இது மாதிரி அரிஞ்சு ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். நம்ம அதுக்கப்புறம் நான் வந்து அலசிட்டு நான் பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். புளி கரைச்சி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு தேவையான கருவேப்பிலை, வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு வெந்தயம் போட்டுட்டேன். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நான். நல்லெண்ணெய் காரக்குழம்பு அப்படின்னாலே நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் சேருங்க, ரொம்ப நல்லது. நான் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் ப்ரௌன் கலர் வந்த அப்புறமா தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா கரையணும், கரையிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. தக்காளி வதங்கின அப்புறமா பச்சை மிளகாயை போட்டுட்டு நம்ம ஆஞ்சு வச்சுருக்க அதை அரிஞ்சு கட் வச்சுருக்கோம் இல்லையா, அது சுண்டைக்காயை சேர்த்துக்கலாம். இது மாதிரி 1-2 அரிய டைம் இருந்துச்சுன்னா அரிஞ்சுக்கோங்க. நான் அருவாமலை எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு அரியறதுக்கு. இல்லை அப்படின்னா பூண்டு தட்டுற குழவி இருக்கலையா, சின்ன குழவி, அதில் வச்சு 1-2 தட்டி எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். 2 ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கலாம். நம்ம 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி நான் சேர்த்துருக்கேன். லைட்டாக வதக்கி விட்டுட்டு 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெயில் வதங்கின அப்புறமா நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்க புளியை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இந்த மிளகாய் பொடி எண்ணெயில் உப்பு பச்சை வாசனை போகிற அளவு வதக்கி விடுங்க. தேவை அப்படின்னா நீங்கள் வந்து தேங்காய் துருவல் வந்து அரைச்சி விழுதாக சேர்த்துக்கலாம். தேங்காய், சோம்பு, பூண்டு மூணு வச்சுட்டு அரைச்சி சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கலை, நான் இப்போ கரைச்சி வச்சுருக்க புளியை சேர்த்துக்கிறேன். இது கூட பூண்டு, உருளைக்கிழங்கு, இது மாதிரியான கத்திரிக்காய், இது மாதிரியோட காய்க்கு கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நான் சேர்க்கலை, உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு 5லேருந்து ஒரு 7-8 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு உங்களுக்கு கூடுதலாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா சுண்ட விடுங்க. சுண்டின அப்புறம் நல்லா கட்டியான அப்புறம் சர்வ் பண்ணலாம். நமக்கு காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை
லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.